ஒருத்தன் போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை எப்படி கசக்கி பிடி வாங்கன்னு தெரியாத, இந்நேரம் வாயிலிருந்து உண்மையை வரவழைச்சிருப்பாங்க. அவனை நான் தான் வில்லன்னு சொல்லியிருப்பான். இத்தனை நாள் தான் நான் காமெடியனாகவே இருக்கிறது, அதனால தான் நான் வில்லனாக மாறிட்டேன். ஆ, இங்கே பாருமா, சினிமாவில் தான் வில்லனுங்க கிருதா வச்சுக்கிட்டு பெரிய மேசை வச்சுக்கிட்டு கண்ணத்தில் வெட்டு காயத்தோடு பார்க்க பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் வில்லனுங்க அழகாக இருப்பானுங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கொலை செய்ய மாட்டேன். என்னுடைய அடிமைகள் பொம்மைக, நாய் பொம்மைக, வீட்டு ஷோகேஸில் இருக்கிற அந்த நாய் பொம்மைக, என்னுடைய ஏவல் நாய்கள், ரிமோட்டை அப்படியே தட்டினதும் ஏற்கனவே நான் ப்ரோக்ராம் பண்ணி 1, 2, 3 நம்பர் கொடுத்தேன். எதிரிகளை துறையில் கால் படாமல் பறந்து பறந்து தாக்கும், கடிச்சா ரத்தம் வராது. பல்லில் நான் தடவி விட்டுருக்கிற சயனைடு பாய்சன் உடம்புல பட்டதும் 10 நிமிஷத்தில் நிச்சயம் செத்து போயிடும். இப்போ ஒரு எதிரியை கொடுறதுக்காக அவன் வழக்கமாக வர்ற வழியில் காத்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய அடிமைகள். அட, நம்ம சார் வீட்டு நாய் இங்கே கிடக்குது, ஒருவேளை வண்டியில் போகும்போது கீழே தெரிஞ்ச நாய் இல்லை. வாடா வாடா ராஜா. என்னடா, அவங்க முதலாளி விட்டு போயிட்டாரா? சரி சரி பரவாயில்ல, நான் உன்னை கூட்டு போய் விடுறேன். வா 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 வா, என்ன வெயிட்டாக இருக்குப்பா, நமக்கு இதெல்லாம் ஒரு தோசை மாதிரி. வா வா வண்டியில் உட்காரு, வா 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 வா. அப்படியே தூக்கணும்னு பொம்மை மாதிரி இருக்குது நம்மளை பார்த்து. தெரிஞ்சவங்க எல்லாம் குலைக்காத தான். சரி சரி, Yeah.